ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மாங்காய் சட்னி, பச்சை மாங்காய் சட்னி. குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்பைசியான சட்னிங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் இந்த சட்னி போட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம். இந்த வெயில் காலத்தில் கம்மங்கூழ், ராகிக்கூழ் எல்லாம் அடிக்கடி செய்வோம், அதுக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், வெரைட்டி ரைஸஸோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. மெயினாக தேவைப்படுற பொருள் மாங்காய், நல்ல கொஞ்சம் புளிப்பான மாங்காய். நான் இங்கே கோமாங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த சட்னிக்கு பர்டிகுலர்லி இந்த கோமாங்காய் வெரைட்டி ரொம்ப நல்லா சூட் ஆகுங்க. ஏன்னா இந்த மாங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது புளிப்பும் இருக்கும், ஒரு சின்ன இனிப்பு இருக்கும் அந்த தோலோடு சாப்பிட்றதுக்கு. இதில் உப்பு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்டாவே அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி இந்த மாங்காவோட நல்ல உப்புக்காரெல்லாம் சேர்த்து ஒரு சட்னியாக செய்கிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி தயிர் சாதம், வெரைட்டி ரைஸஸோடலாம் இது ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. நல்லா ஒரு துவையல் மாதிரி இருக்கும். இப்போ மாங்காவை நல்லா ரஃபாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு, கூடவே மற்ற பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு நம்ம பார்த்துர்லாங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் கோமாங்காவை அந்த கொட்டை இல்லாமல் அந்த மேலே இருக்கிற பகுதியை மட்டும் தோலோட சின்ன சின்ன பீசஸாக ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த பச்சை மாங்காவோட மற்ற பொருட்கள் எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவோட அளவு ஒரு கப்புங்க. இதோட பாதி அளவுக்கு, அதாவது ஒரு அரை கப்புக்கு நான் இங்கே தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் துண்டுகள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தேங்காவை எடுத்துக்கணும். சப்போஸ் நம்ம ரொம்ப புளிப்பான மாங்காய் எடுத்திருந்தால் கொஞ்சம் தேங்காயோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம், இது சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், இப்படி ரெண்டும் சேர்த்து போட்டு அரைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த மாங்காய் சட்னி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே உப்பு, நான் இங்கே தேவையான அளவு கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பொருட்களெல்லாம் நம்ம பச்சையாக அப்படியே அரைக்க போகிறோம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தேங்கெண்ணெய் சேர்த்து அரைக்கணும். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ரஃபாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம அரைக்க தான் போகிறோம். அடுத்ததாக சின்ன துண்டு இஞ்சி, கூடவே நாலஞ்சு சின்ன வெங்காயம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் போடும்போது, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய். இந்த சட்னி பர்டிகுலர்லி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா புளிப்பான மாங்காய் சேர்க்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் சேர்க்கத்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த தேங்காவை கட் பண்ணி போட்டுடலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். துருவண தேங்காவை சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பு மாங்காய்க்கு அரை கப்பு தேங்காய். சப்போஸ் ரொம்ப புளிப்பான மாங்காய்னா கொஞ்சம் தேங்காவோட அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ பேலன்ஸ்டாக நல்லாயிருக்கும். ரஃபாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லா அரைக்க தான் போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இங்கே கல் உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி விடாமல் இப்படி பருப்பருன்னு ஃபஸ்ட்டு அரைச்செடுத்துக்கலாம். இப்படி பாதி அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இந்த சட்னியோட வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது துவையல் மாதிரி நம்ம வச்சு சாப்பிடலாம். சாதத்தோட, வெரைட்டி ரைஸஸோட, இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம். பிடிச்சவங்க சப்பாத்தியோடவும் சாப்பிடலாம். அந்த மாங்காவோட புளிப்பு, அதை சுவை பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. இப்போ தாளிப்பு ஆட் பண்ணிடலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் தேங்காய்ண்ணை விட்டு அதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து, ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம எடுத்து சட்னி மேலே போட்டு விட்டுறலாம். தாளிப்பு சேர்க்கும்போது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். பட் தாளிப்பு வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் தாளிப்பு ஆட் பண்ணிட்டேன். அது தேங்காய் எண்ணெயில் தாளித்து அவ்வளோதாங்க. சுவையான அருமையான மாங்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி இது. இந்த சீசனில் மாங்காய் நிறையா கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது பர்டிகுலர்லி இந்த கோமாங்காவில் இந்த சட்னி ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.